அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை நல்ல சமாரியர். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 25-37 முடிய இதன் விளக்கம் அறிவோம். யூத சமூகத்தில் நிலவிய ஒரு குறுகிய சிந்தனை இன தூய்மை என்பது. இன தூய்மை என்ற பெயரில் தங்கள் இனத்தவரோடு மட்டும் உறவாடி சமாரியர்கள் பிற இனத்தவர்கள் போன்றவர்களை புறந்தள்ளி தங்கள் உறவிற்கும் மகிழ்விற்கும் குறுகிய எல்லை வகுத்து வாழ்ந்தனர். இப்படிப்பட்ட குறுகிய எல்லைகளை தன் வாழ்வில் உடைத்தெறிந்தவர் இயேசு. தூய்மையற்றவர்களாக கருதப்பட்ட சமாரியர்களோடும் பாவிகளாக கருதப்பட்ட வரி தண்டுபவர்களோடும் உறவாடினார். மேலும் சக யூதர்களும் இத்தகைய மனப்பான்மையை பெற வேண்டும் என்பதை நல்ல சமாரியன் ஓமை வழியாக இயேசு வெளிப்படுத்துகிறார். தூய்மையற்றவர்களாக கருதப்பட்ட சமூகத்தின் ஒரு பிரதிநிதியை ஒரு சிறந்த மனிதனாக ஒரு முன்மாதிரியாக காட்டி புரட்சி செய்கிறார். மேலும் உயர்வு தாழ்வு என்பது இனத்தை சார்ந்ததல்ல, மாறாக தனிப்பட்ட மனிதர்களின் மனநிலையை சார்ந்தது என்பது இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக கற்றுத்தரும் மற்றொரு பாடம். அதாவது யூத இனத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்பட்ட குருவையும் லேவியனையும் எதிர்மறையான கண்ணோட்டத்திலும் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்ட சமாரியர்களில் ஒருவரை நேர்மறையான கண்ணோட்டத்திலும் காட்டுவதன் மூலம் இவ்வுண்மையை எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் 4 வகையான மனிதர்களை பார்க்கிறோம். 1 பயணம் செய்தவர். பொதுவாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சாலை வழியாக பயணம் செய்கிறவர்கள் தனியாக செல்வதில்லை. காரணம், திருடர்கள் பயம் அதிகம். இந்த மனிதனோ அதை கண்டு கொண்டதாக தெரியவில்லை, ஆகவே இப்போது வேதனை சந்திக்கின்றான். 2 குரு, காயப்பட்டு கிடக்கும் மனிதனை பொருட்படுத்தாது செல்கிறார். 3 லேவி, தனது பாதுகாப்பை பற்றி பயம் அதிகம் இருந்ததால் ஓடிவிடுகிறார். 4 சமாரியர், தேவையை உணர்ந்து மனிதநேயத்தோடு செயல்படுகிறார். இந்த நிகழ்வில் குருவும் லேவியரும் விலகி சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே மறுபக்கமாய் விலகி செல்கிறார்கள். எதற்காக விலகி சென்றார்கள்? 1 தீட்டுப்பட்டுவிடும் என்பதற்காக, 2 தங்களுக்கு இருக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. இரண்டுமே தவறுதான். எதில் விலகி செல்ல வேண்டும்? தீய நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். தவறான பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்களிலிருந்து கெட்ட வார்த்தைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இவற்றிலிருந்து நாம் விலகி இருப்பதில்லை. நல்ல செயல்களை செய்வதிலிருந்து, நல்லவற்றை பார்ப்பதிலிருந்து, நல்லவற்றை கேட்பதிலிருந்து விலகி இருக்கக்கூடாது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஜாதி இனம் போன்ற குறுகிய எல்லைக்குள் வாழும் மனிதனா நான்? எனது கிறிஸ்தவ வாழ்வில் துணிவோடு மனிதனை பணி செய்கின்றேனா? எதை விளக்குகிறேன்? எதை நான் விளக்க வேண்டும்? மந்தாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஜாதி இனம் என்ற குறுகிய மனநிலை கடந்து மனிதநேய உணர்வோடு பரந்த மனநிலையில் வாழவும், எதை வாழ்விலை விளக்க வேண்டுமோ அதை விளக்கவும், எதை பொது வாழ்விற்காக செய்ய வேண்டுமோ அதை துணிவோடு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.